ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ, அதாவது ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொம்பளை சோக்கே பார்ட் டூ. ஓகேவா கைஸ், இதில் வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் போட்டு ஆல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. சரி கைஸ், இப்போ வந்து முக்கியமாக நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் வந்து ரீட் பண்ணுவேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணு. ஓகே கைஸ், வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? கைஸ், இதை போன பாட்டு பார்க்காதவங்க இந்த ஸ்டோரி புரியாது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போய் இப்படி பண்ணு. மறுபடியும் வந்து போயிட்டாங்க கைஸ், மறுபடியும் வந்துட்டான். வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டிலே இவன் அலப்பறை தாங்கலிங்க, அப்போவே எடுத்து வச்ச ரெக்கார்டு. இங்கே பாருங்க என்ன பண்ணுற, மறுபடியும் ஹாய். எத்தனை விட ஹாய் அனுப்புவேன்? ஓ கைஸ், ஹாய் அனுப்பிட்டான். என்ன சென்ட் பண்ணுறான்? யுவர் நேமா? யுவர் நேம் வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? என் நேம் கேட்குறியா? ஓகே ஓகே கைஸ், எனக்கு தெரில ஏன்னா பேர். என் பேர் நம்ம என்ன டைப் பண்ணலாம்? நம்ம திவ்யான்னு டைப் பண்ணலாம்ப்பா. இது வேறு கொஞ்சம் லேக் ஆகுதுங்க, சொல்லுங்க. திவ்யா, ஓகே ஓகே, திவ்யான்னு சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் கைஸ்? ஓகே, திவ்யான்னு சென்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணுறான்னு பண்ணிட்டு பார்ப்போம். என்ன பண்ணுறானே புரிய மாட்டேங்க. இவன் வேறு டைப் பண்ணுறதுக்கு மறுநாள் லேட் பண்ணிக்கிட்டுருக்கான். அட்டாக்காக டைப் பண்ணுறான். ஓ ஓஹோவா, ஓகே. அதுக்கு என்ன போ, அதுக்கு என்னடா போ, ஓவோனா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னண்ணா என்ன பண்ணுறது? நான் வந்து அவன்மா சென்ட் பண்ணலைங்க. இவர் ஸ்டேட்டா? என்ன ஸ்டேட்டெல்லாம் வேணா கேட்பேன் இங்கே, இல்லை நம்ம தமிழ்நாடுலேயே ஓடுவோங்க. டிஎன் தமிழ்நாடுன்னு போட வேண்டியதான். இவன் யாருங்க? அவன் சரியான வெறி பிடிச்சவனாக இருப்பான் போல. பேர் என்ன விட்டால் ஊருக்கு வந்துடுவியாடா? ஓ சும்மா இவருங்க, நான் அப்பளும் நல்ல வேலைங்க இவன்ட்ட நம்ம சொன்னனால மைக் ஆன் பண்ணுறதில்லை, இல்லைனா பிடிச்சி ஓ ஓன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஓ ஆர் தர் திவ்யா? ஓஹோ ஓகே, என் பேர் திவ்யாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நான் என்னடா உண்மைதாண்டா சொல்கிறேன், ஆனால் இவனுக்கு தெரியாது நான் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். விடுங்க, நம்ம வீடியோ பார்த்தோன்னா அவன் கதறிடுவான், பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். எந்த ஊருன்னு தெரில, அதுலங்க நம்மளும் போடுவோம். ஆமான்னு சொல்லி போட்டு ஓகே, அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன சொல்லுவோம், எனக்கு புரிய. உங்களுக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னமோ டைப் பண்ணுறான்ப்பா. ஓகே ஓகே ஓகே, ஆனால் சரியான வெறியனாக இருப்பானுங்க போல. இந்த ஒரு கேர்ள் கேரக்டரை வச்சுட்டு வளர்றது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாங்க தெரியுது. ஐயோ, இது நல்ல வேலை பசங்க வச்சு கேர்ள் கேரக்டர் வச்சு இப்படியே உண்மையான பொண்ணு வச்சு பொண்ணு கேரக்டர் வச்சு வளர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ அட, சும்மா என்ன பண்ணுங்க, கேர்ள் கேரக்டர் வச்சு போக எபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக போனேன். வந்தான் இப்படி பேசலாம். என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ போட்டான். ஓ, அவன் வந்து கேரளாவா? ஓகே ஓகே, அவன் வந்து கேரளாங்க. அப்புறம் வந்து அவன் கூட பேசியிருக்கும்போது பேச மறந்துட்டேன், சாரி. ஓகே, நானும் கேரளாவோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ, இவன் பெருசாக இருப்பான் போல, வெறி பிடிச்சவனாக இருப்பான், சரியான இதாக இருப்பானுங்க. நல்ல வேலை, இது நல்ல வேலை நான் வேணால் பையனாக இருந்தேன். உண்மையான பொண்ணோட உனக்கு ஐடினா வச்சு என்ன பண்ணுவான்? கேரளா? ஆனால் கேரளா பசங்களாம் அப்படிலாம் இல்லையே, நல்ல பசங்க தானே. ஏன் இப்படி தெரில? இவர் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர் வாட்ஸ்அப் ஐடியா? இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகே, வாட்ஸ்அப்புக்கு இது கூட ஐடி தெரிலங்க. அவன் யாருனே தெரில, ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க போல. வாட்ஸ்அப்புக்கு ஐடி இருக்கான்னு எனக்கு ஐடி இல்லை, ஆனால் எனக்கு இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர் தான் கொடுப்பாங்க, இவனுமா ஐடி கேட்குறான். நானும் வாட்ட ஹெல்னு சொல்லி போடுவோம். வாட்ட ஹெல் என்னன்னு சொல்லி எங்கடே கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. அந்த இங்கிலீஷ் படத்தில் சொல்கிறதுனால அடிச்சு விட்றதேன். ஓகேங்களா, வாட்ட ஹெல்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். ஓகே, அதுக்கு அவன் என்ன சென்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, சென்ட் பண்ணியாச்சுங்க. ஓகே, வாட்டர் ஹெல்னு சொல்லி சென்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் நம்மளும் பார்ப்போம்.
அவன் புளியை போயிடுவான்னு நினைக்கிறேன், டவுட்டாக இருக்குது. போக மாட்டாங்க, அவெல்லாம் வேறு மாதிரிங்க நமக்கு. ஓ ஓகே பாய், நான் வந்து ஓகே பாயின்னு சொல்லி சென்ட் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறதுங்க, இவன் கூட பேசிகிட்டே போயிருந்தேன், எனக்கு வேலை இல்லையா, ப்ளே பண்ணி வீடியோ போகலான்னு பார்த்தா பயப்படல, பரவாயில்ல இவனை ஒரு கண்டென்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஓகே பாய் அவன் கோ டு ப்ளேன்னு போட்டுருவேன். இது வேறு லேகுங்க, ஏங்க நீங்கள் வேறு. ஓகே கோ டு ப்ளேன்னு சொல்லி சென்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு அவன் என்ன அனுப்புவான் மட்டும் பாருங்களேன், சும்மா கடுப்பாகும் பாருங்கள் எனக்கு. ஓகே கோ டு ப்ளேன், அவனும் ஓகே தானே சொல்லணும். அவன் என்ன ரிப்ளை பண்ணுவான் இந்த வீடியோவில் பாருங்கள், அவன் என்ன ரிப்ளை பண்ணுவான். நோ 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 இழுப்பான், நோ 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 நோ. ஏண்டா நான் என்ன வெளியே வாடா போகிறேன், விளாட போகிறேன்டா. நான் வாடி கொஸ்டின் மாதிரி சென்ட் பண்ணிட்டேன், ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு. அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்ணுவான்னு பாருங்கள். ஓ கடுப்புங்க, ஒரு கேர்ள் கேட்டரை வச்சு விளாட விடுறானுங்களா. இல்லைங்க, நான் வந்து மறுபடியும் ஓகே பாயின்னு சொல்லி சென்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், அதே மாதிரி வந்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் ஒன்றுக்கு நல்ல சப்போர்ட்டு, அதே மாதிரி பார்ட் டூக்கு வேறு லெவலில் தட்டி தூக்குங்க சப்போர்ட்டை. அதுக்குள்ள உங்களுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், போடுங்க. அதுவும் இல்லாமல் நான் பாய் பாய்னு சொல்கிறேன், பாய் பாய்க்கு என்னென்னமோ டைப் ஆகுது. ஐயோ என் ஃபோன் வேறு கொஞ்சம் லேக்காக இருக்குங்க, அதை கொஞ்சம் எடுத்துக்காதீங்க பார்த்தீங்களா. எங்கெங்கேயோ கை வைக்கிற எங்கெங்கேயோ போகுது. ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர்.